ஒன்னியின் செல்வன் பார்ட் 2. பொன்னியின் செல்வன் கதையை படிச்சுட்டு போய் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான மூவியாக தான் இருக்கும். இதே மாதிரி கதை எதுவுமே தெரியாமல் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 மட்டும் பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்க போனீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் 2-3 பயங்கரமான ட்விஸ்ட்லாம் நடக்கும், ஒரு விஷயங்கள்லாம் நடக்குமான்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஒரு படத்தில் நம்ம விக்ரம் அவர்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. வந்தியத்தேவன் குந்தகையோட கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காரு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தோட ஆர்ட் டிசைனிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ப்ரீ கிளைமேக்ஸப்பும் வரக்கூடிய வார் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நம்ம ஏ ரஹ்மான் அவர்களோட மியூசிக்லாம் இந்த ஒரு படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. படத்தில் சில சீன்ஸ்லாம் பார்க்க போதும் சினிமாட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லாமல் படத்தில் நடிச்ச ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. அதுக்கு காரணம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி விக்ரம் அவர்களோட ஆக்டிங், ஐஸ்வர்யா ராய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபைனலாக ஓவராலாக பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் பார்த்தீங்கன்னா மணி ஸ்பெண்ட் பண்ணி தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவியாக தான் இந்த ஒரு படம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தட்சமாக இருக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.